தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக் வேர்ல்ட். நான் உங்கள் அன்பு நண்பன் கமல். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போராட்டத்த வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எதை பற்றினு நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க நண்பா. முன்னாடியே ப்ரொமோவில் போட்ட மாதிரி இந்த டேட் எல்லாமே எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, பிஎஸ்டி ஃபைலில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஜூலை மாதத்தில் பிறந்த நீங்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஸோ இந்த டேட் ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது மற்றும் இந்த லோகோஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் இது வேணும்னா பிஎஸ்டியாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் இந்த பிஎஸ்டியை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு டில் எண்டில், இந்த வீடியோவோட எண்டில் தெளிவாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. பாருங்கள், ஜூலை 1, 2 நம்ம எல்லாத்தையும் பிக் பண்ணி வச்சுருக்கோம். இதுவரையிலும் இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் இது மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஹெச்டிலேயாவும் கொடுத்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்த வரலையும் கொடுக்கல, நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இப்போ நான் ஒன்று ஒன்றா எல்லாமே அப்ளை பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம இதை எப்படி க்ளோ பண்ணுறது, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதில் தெரியும் உங்களுக்கு, இன்னர் ஷேடோ அவுட்டர் ஷேடோ இப்படி க்ளோ லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்போ ஸ்ட்ரோக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சிம்பிளாக ஒரு ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் போட்டிருக்கோம். அந்த டுட்டோரியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படி புரியலனாலும் நீங்கள் பார்க்காத நண்பர்களுக்கு உங்களுக்கு ஐகார்டில் நான் ஃபோட்டோஷாப்போட பேசிக்கோட டுட்டோரியலை ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எளிமையான முறையில் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், அதுவும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல வியூஸ் தான் அது கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது தனித்தனியாக நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணும்போது எப்படி பிளெண்டிங் ஆப்ஷனை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றது மொத்தத்தையும் நம்ம போட்டிருக்கோம். டைரெக்டாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரியாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் மியூசிக்கை ப்ளே பண்ணிடுறேன், பாருங்கள். டில் எண்டில் எப்படி இந்த ஸ்ட்ரோக்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த இப்போ 2 இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி 3, 4, 5 டேட் க்ரியேட் பண்ணிருக்கும் பாருங்கள். இப்போ நவம்பர்னு இருக்குது. இப்போ நீங்கள் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்படி உங்களுக்கு தேவையானது எந்த மந்த்தோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, இயரை சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் ஒன்று ஒன்றா வீடியோவோட எண்டில் சொல்லித்தரேன்பா, நீங்கள் பாருங்கள். ஃபோட்டோஷாப் ஷார்ட்கட்ஸ்லாம் இப்போது உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, அதுக்கு நம்ம வீடியோ போடலாமான்னு சொல்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற எல்லா ஷார்ட்கட்டுமே ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான். ஸோ நீங்கள் அதை ஷார்ட்கட் மட்டும் மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். ஃபோட்டோஷாப்போட ஷார்ட்கட் வேணுன்ற நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே நான் சென்ட் பண்ணுறேன்பா. ஏன்னா நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு வீடியோவே போகிறதாலும் கண்டிப்பாக போடுறேன்பா. ஃபோட்டோஷாப் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவர்களையும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் நண்பா. 3D அனிமேஷன்ஸ் கோர்ஸை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலன்பா, கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த 3D அனிமேஷன் கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவாக நான் போடலான்னு இருக்கேன். ஓவரலாக பேசிக்காக நான் பண்ணது வரையும் நல்ல வியூஸ் போயிருக்கு, அது ரொம்ப சந்தோஷம் நண்பா. எல்லாமே உங்களோட சப்போர்ட்டால் தான். இப்போ 3D அனிமேஷனை பொறுத்த வரையுமே இப்போ இருக்கிற ஃப்யூச்சரில் 3D அனிமேஷனுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப் ப்ளஸ் 3D அனிமேஷன் இப்படிலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாப்லெஸ் ஜாப், அதாவது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்கலாம், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஸோ 3D அனிமேஷனோட உங்களுக்கு நம்மளோட டியூட்டோரியல் பார்க்காத நண்பர்களுக்கு ஐ கார்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பிளெண்டரோட அனிமேஷன்ஸாக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோட லிங்க் எல்லாமே ஐ கார்டில் கொடுக்குறேன் நண்பா, நீங்கள் அதையும் பாருங்கள் நண்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணும்போது கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்பா. நண்பா கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, ஏன்னா கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் எடிட் பண்ண முடியல. எப்படியா இருந்தாலும் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்குள்ளே எடிட் பண்ண முடியல என்னால். ட்ரை பண்ணுறேன் நண்பா, அடுத்தடுத்து நான் வீடியோ கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கேன்.
ஆனால் கன்ஃபார்மாக ஒன் வீக்கு ஒன் வீடியோவோட நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை தாராளமாக கொடுங்க நண்பா. ப்ளீஸ் நண்பா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் டெவலப் பண்ணால் அதற்கான யுக்திகளை செய்யலான்னு இருக்கேன். இப்போதைக்கு ஒரு ஐடியா ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. என்னென்னா, இப்போ நம்ம வீடியோவை முழுமையாக பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறவங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ்லேயோ அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ ஸ்க்ரீன்ஷாட் முழுமையாக பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி 2GB டேட்டா, அதாவது ஃபர் டே இல்லை மந்த்லி 2GB டேட்டா அப்படின்ற மாதிரியான பிளான்ஸ் ஏதாவது கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட டேட்டாவை செலவு பண்ணி தான் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நாமளும் இதுக்காக ஏதாவது செஞ்சு ஆகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியா நல்ல ஐடியானா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபர் டேவுக்கு 1GBன்ற மாதிரியே ஜியோவாக இருந்தால் 1GBயும் ஏர்டெல்லாக இருந்தாலும் 1GBயும் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் நண்பா, ட்ரை பண்ணுறேன் நண்பா. ஏன்னா அதுவே அமௌண்ட் அதிகமாக தான் ஆகும். நம்ம இப்போ தான் யூடியூபே ரன் பண்ணிகிட்ருக்கோம், வேறு எந்த வேலைக்கும் போகலை. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா, இது மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம பண்ணிடலாம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இதை நம்ம அவங்களுக்கு ஒரு உதவியாக செஞ்சிடலாம் நண்பா. நண்பா, முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த எப்படி க்ளோ பண்ணுறது, பிளெண்டிங் ஆப்ஷன் எப்படி பண்ணுறது, ஸ்ட்ரோக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெக்டாங்கிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரெக்டாங்கிளை இல்லைனா ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் இல்லைனா ரவுண்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம
வட்டத்துக்குள் ஃபோட்டோ கிளை வைப்பது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ க்ரியேட் பண்ணாத தெரியாத நண்பர்களுக்கு நான் ஐ கார்டில் அந்த லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஒரு லேயரை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து ரெட் கலர் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ரெட் கலர் வேணால் ஃபில் பண்ணிக்கிங்க, இல்லை மற்றபடி என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபில் பண்ணிக்கங்க. நான் இப்போதைக்கு ரெட் கலரை ஃபில் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ அந்த ரெக்டாங்கிளை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணி ரெண்டு ரெக்டாங்கிளாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டார்க்கு, இன்னொன்று வந்து லைட் கலரில். டார்க் கலரில் இருக்கிறத நான் சென்டராகவும் லைட்டில் இருக்கிறது நான் அவுட்டராகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு ரெக்டாங்கிளை ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ரெக்டாங்கிளுக்குள்ளே ரெக்டாங்கிளை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அப்ளை பண்ணுங்கள். இல்லை ரைட் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்குங்களா, கீழே டெலீட்டு லேயர் ஆப்ஷனு, அதில் கிளிக் பண்ணிங்கனாலும் அதில் உங்களுக்கு பிளண்டிங் ஆப்ஷன் வரும். அந்த பிளண்டிங் ஆப்ஷனில் உங்களுக்கு இருக்கிற இன்னர் ஷேடோ அப்படின்னா ஷேடோன்னு இருக்கு பாருங்கள், அதை ஸ்டைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்ட்ரோக்னு இருக்கு பாருங்கள், இப்போ இந்த கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சைடில் க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலருக்குள்ள கலர் வந்து க்ளோ ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிளண்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியும் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்ட்ரோக் நம்ம கொடுக்கலாம், அப்படி இல்லாமல் பேட்டர்ன் கலர் கொடுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். கலரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும். நீங்களுக்கு உங்களுக்கு தேவையான கலரை ஆப்டன் கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கணும் எப்படி இருக்கணும்னு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ரைட் சைட் கார்னரில் க்ளோஸ் பட்டன் கீழே இருக்கு பாருங்கள், ஓகே. நீங்கள் அதை ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம இன்னர் ஷேடோக்குள்ளே அவுட்டர் ஷேடோ வச்சோம். அவுட்டர் ஷேடோவில் பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் நம்ம இதை இன்னும் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு வேறு இதில் வேறு வெரைட்டியாக வேணும் அப்படின்னீங்கனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இல்லை ஷேடோ ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டு இன்னும் பேக் ட்ராப்பை இன்னும் ஷேடோ பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே தனிப்பட்டமாக முறையில் ஒரு லேயர் காமிச்சிருந்தேன் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம பிளண்டிங் ஆப்ஷனை இன்னும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நண்பா. ஏற்கனவே ஒன்று காமிச்சிட்டோம், இன்னொன்று காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரீயாகவும் புரியுன்றதுக்காக இன்னொரு ஆப்ஷனையும் நான் காமிக்கிறேன். கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த லேயரில் இருக்கிற அந்த இமேஜை லைட்டாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டேன் நண்பா. அதில் நண்பா இந்த டைப்லேயே தான் நம்ம லேயர் ஆப்ஷன் எல்லாமே கிளிக் ஆகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கட்டத்துக்குள்ளே வைக்கும்போது க்ளோ ஆகுறது அப்படி இல்லைன்னா மற்றபடி உங்களோட இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே இப்போ கன்னிரஞ்சலி ஃபோட்டோலாம் எப்படி க்ளோ ஆகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். இப்போது நீங்கள் பிளண்டிங் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெளிவாக பாருங்கள் நண்பா. உங்களுக்கு ஸ்ட்ரோக் கலரு, இன்னர் ஷேடோ கலரு, அவுட்டர் ஷேடோ கலரு, க்ளோ கலரு, ட்ராப் ஷேடோ கலரு, ஷஃபின்னு, கலர் ஓவர்லே, கிரீடியன்ட் ஓவர்லே, பேட்டர்ன் ஓவர்லேட்டு நிறைய இருக்குது நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி கலரை டபுள் கிளிக் பண்ணுறேன். நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அதுக்கு தகுந்த ஆப்டான கலரை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இன்னர் ஷேடோ, அவுட்டர் ஷேடோ கிளிக் பண்ணிக்கலாம் நண்பா. அவுட்டர் ஷேடோவுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணால் அவுட்டர் ஷேடோவை கிளிக் பண்ணுங்கள். கலரில் போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ கலர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ ஓகே நண்பா, க்ரீன் கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ அந்த கலரில் க்ரீன் கலரு உங்களுக்கு லைட்டாக தான் தெரியுது. ஆனால் இது ஏன்னா செப்பரேட்டாக இருக்குது, இது வந்து நார்மலாக ஒன்றாவே இருக்குது நண்பா. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நீங்கள் திட்டுறது இருந்தாலும் திட்டுங்க நண்பா. வேறு ஏதாவது வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு தேவையான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இப்போது நம்ம இது மாதிரியே அடுத்தது எப்படி ஷேப் பண்ணுறது, ஒவ்வொரு ஷேப்பும் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்க முடியும். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நம்ம சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், மறக்காம அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுறங்க. ஃபாலோ தி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.